அன்பான மயிலை ஜோதிட நேயர்களே, இன்றைய பதிவில் மேஷ லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். நெருப்பு ராசி தத்துவத்தில் மூன்று வகை ராசிகள் உள்ளன. அடுப்பில் எரியும் தீயும் விளக்கில் நின்று எரியும் தீபமும் கொழுந்துவிட்டு எரியும் காட்டு தீயும் நெருப்பு ராசியில் அடக்கம். அதில் காட்டு தீயை போன்றது மேஷ லக்னமாகும். செவ்வாயின் ஆட்சி வீடாகவும் சூரியனின் உச்ச வீடாகவும் உள்ள மேஷத்தில்தான் சனி மீசம் அடைகிறார். இது தலராசியாகும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னிச்சையாக செயல்படும் சுதந்திர பிரியர்கள். தான் வைத்ததே சட்டம், கொண்டதே கொள்கை என்ற பிரிவாதக்காரர்கள். மற்றவர்களின் தலையீட்டை விரும்பாதவர்கள். தற்பெருமை சற்று அதிகம் உள்ளவர்கள். பிடிவாத குணம் இவர்களின் கூட பிறந்ததாகும். செவ்வாய் ஆட்சி வீடு என்பதால் தன்னம்பிக்கையும் தைரியத்துடனும் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவார்கள். பயம் என்பது இவர்களின் அகராதியில் இல்லை. எதையும் புதிய கோணத்தில் நோக்குபவர்கள். புதியவை கண்டுபிடிப்பதில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள். மற்றவர்கள் கண்டுபிடிக்காததை கண்டுபிடித்து நல்ல பெயர் எடுப்பவர்கள். இது சரராசி என்பதால் செவ்வாயின் நிலையையும் 9-12 அதிபதி மற்றும் குருவின் நிலையையும் பொறுத்து அயல்நாடு செல்லும் யோகம் பலருக்கு அமையும். நிலையான கொள்கை உடையவர்கள். பகை வெல்லும் திறமைசாலைகள். பெரும்பாலும் எல்லா விஷயங்களிலும் பொது அறிவு நிரப்ப பெற்றிருக்கும் இந்த ஜாதகர்கள் கலா ரசிகர்களாகவும் வினோத பிரியர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்காமல் மனம் திறந்து பேசிவிடுவார்கள். தன்னிடம் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் அவற்றை துணிச்சுடன் எதிர்த்து தங்களது சுயநலத்தை தியாகம் செய்தாவது அவர்களுடைய காரியங்கள் வெற்றியடைய பாடுபடுவார்கள். மூக்கு நுனி கோபக்காரர்களில் பெரும்பாலானோர் மேஷ லக்னக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் உங்கள் கோபம் அது வந்த வேகத்தில் மறைந்துவிடும். உங்களுக்கு கிரகிக்கும் மாற்றல்கள் அதிகம் உண்டு. அடுத்தவர்களின் முணுமுணுப்பை கூட சரியாக யூகிக்கும் திறன் நிரம்ப பெற்றிருப்பீர்கள். முருகன் எப்படி தன் தாய் தந்தையோடு கோபித்து கொண்டு தனியாளாய் பழனி மலையில் அமர்ந்தானோ, அதை போல நீங்களும் கோபம் ஏற்பட்டால் தனியாய் அமர்ந்து கொள்வீர்கள். ஆனால் பின் சாந்தமாகி கோபத்திற்கு காரணமானவர்களின் மீது இரக்கப்படுவீர்கள். உங்களின் இரக்க குணத்தை கொண்டு உங்களை மகிழ்வித்து தங்களின் காரியங்களை சாதிப்பவர்கள் பலர். சீக்கிரத்தில் தனது லட்சியங்களை சாதித்து தைரியமாக முன்னேறி வரும் இயல்பு மற்றவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்டவர்கள். எத்தனை கஷ்டங்கள் எதிர்பட்டாலும் தைரியமாக தாங்கும் உள்ளம் கொண்டவர்கள் இந்த மேஷ லக்னக்காரர்கள். உங்களிடம் ஆர்ப்பாட்டம் அதிகம், ஆனால் பொறுமை சற்று குறைவே. எங்கள் குடும்பம் பெருசு என்ற வாக்கிற்கிணங்க மேஷ லக்னக்காரர்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள். ஆனாலும் குடும்பத்தில் இருந்து தனித்து வாழ வேண்டிய நிலை வரும். குடும்பத்தினர் யாவரும் இவருடைய ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதால் உங்களின் உழைப்பும் ஊதியமும் குடும்ப நலனுக்காகவே பயன்படும் என்றால் அது மிகையாகாது. குடும்பத்திற்காக உண்மையாக பாடுபடுவீர்கள். மனைவியின் மூலம் பொருள் வசதியோ பண வசதியோ அநேக மேஷ லக்னக்காரர்களுக்கு ஏற்படுவதில்லை. தொழில், அந்தஸ்து, பதவி எல்லாம் உயர்ந்து காணப்பட்டாலும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு விரக்தி மனப்பாவம் தோன்றி மறைவதால் வாழ்க்கை இவர்களுக்கு திருப்திகரமாக அமைவதில்லை. வாழ்க்கை துணைவருடன் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதால் நிம்மதி குறைவாகும். தியாகம் செய்யும் குணமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் நீங்கள் வளர்த்து கொண்டால் நல்ல நிலைமையை நீங்கள் அடையலாம். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு காவல்துறை,
இராணுவம், பாதுகாப்புத்துறை, அரசு ஊழியர் துறை, வனவிலங்கு பாதுகாக்கும் அதிகாரியாகவும் நெருப்பு சம்பந்தமான தொழிலும் செய்வார்கள். மரவேலை, கட்டிடம் கட்டும் சாமான்கள் விற்பனை செய்யும் நிலையம், காட்டிலாக்கா, சுரங்கத்தில் பணியாற்றும் நிலை ஆகியவையும் ஏற்படும். செவ்வாய் பலமாக அமைந்திருந்தால் அறுவை சிகிச்சை நிபுணராக மருத்துவ துறையிலும் இவர்கள் இருப்பார்கள். வாகனங்கள் வாடகைக்கு விடும் துறையும் இவர்களுக்கு நன்மை தரும் தொழிலாகும். மேஷலக்கணக்காரர்கள் கிழக்கு முகமான வாயிலை உடைய வீட்டில் வசிப்பது அதிகமான நன்மை தரும். 9 என்ற எண் அதிர்ஷ்டத்தையும், 5 என்ற எண் ஏமாற்றத்தையும் தரும். அதிர்ஷ்ட நிறம் என்றால் சிகப்பு நிறமும் சந்தன நிறமும் ஆகும். கருப்பு, நீலம், பச்சை நிறங்கள் உங்களுக்கு ஆகாதவை. பவளமும் கனக புஷ்பராகமும் நற்பலன்கள் தரும் நவரத்தினங்கள் ஆகும். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் நன்மை தரும் நாட்களாகும். மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி, தை ஆகிய மாதங்கள் நலம் தரும் அற்புத மாதங்கள் ஆகும். மேஷ லக்கணக்காரர்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் செவ்வாயின் அதிபதி முருகன் பெருமான் என்பதால் குன்றுதோறும் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமானையும் பழனி ஆண்டவரையும் வழிபடுவதால் உங்களின் வாழ்க்கை சிறக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றோம்.